வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாய் ஐடெக் மிஷின் சக்தி. இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது, அப்புறம் செடிகளை எப்படி நடுறதுன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து 10 kg சாயில், ரெட் சாயில், அதுக்கப்புறம் 1 கிலோ வந்து வேப்ப புண்ணாக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 கிலோ பார்த்திங்கன்னா கவுட்ரகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் வச்சுருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா செம்மண், அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 கிலோ இருக்கக்கூடிய கவுட்ரகு கொட்ட போகிறோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் நார் மிக்ஸ் தேங்காய் நார் கொட்டியும் ஒட்டுக்காக கலக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டோம் கலக்கலாம், ஓகேங்களா. நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் நார் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து இது 5 கிலோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக 3 கிலோவுக்கு மேலே வரும். இது வந்து நம்ம மூணையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். எது எதுனா மண், தேங்காய் நார், அப்புறம் நம்ம மாட்டு சாணம், நல்ல மக்கின மாட்டு சாணம் மட்டும்தான் பயன்படுத்தணும். பச்சையாக பயன்படுத்தணும்னா என்னாகுனா, அதில் இருக்கிற நுண்ணுயிர் வந்து அதிகமாகி ஏதாவது பிரச்சனை, ஏதாவது செடி வந்து சாவறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து தரையில் வந்து எதுவும் மண் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பைப் போட்டு பண்ணுறோம். ஸோ நீங்கள் கார்டனில், நீங்கள் வீட்டு மேலே பண்ண போகிறீங்கனாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரோஸ் பிளான்ஸும் நட்டு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ, உங்களுக்காக மட்டும்தான், அதுக்காக தான். பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து டைல்ஸ் இருந்தால் டைல்ஸு, இல்லை ஓடு இருந்தால் ஓடு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அதில் ஓடு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் நம்ம 1 or 2 ஓடு இல்லை டைல்ஸ் எதை யூஸ் பண்ணோன்னா, தண்ணி வந்து உடனே இழுக்காமல் மெதுவாக லைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும். அதனால தான் தண்ணி இதுக்குள்ளேயே நின்றுட்டாலும் பிரச்சனை தான். மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமானது தண்ணி வெளியே போகணும். அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து கொஞ்சமாக இது போட்டு, மண் போட்டு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக போட்டு, மற்றதை வந்து மண் கலவியை நிரப்புனா போதுமானது. இதுதான் ரோஜா செடி நடுறதுக்கான சரியான ப்ரொசீஜர். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செடிகளை நடும்போதில் நல்ல க்ரோத் ஆகும், நல்ல டெவலப் ஆகும் செடி. இது செடிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. செடி என்ன சைஸில் இருக்கோ அதுக்கான பாட்டு வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம ரொம்ப சின்ன செடியாக வாங்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 6 inch பாட்டில் நடுங்க, ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். இப்போ நடுறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 6 inch பாட்டு தான். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் நல்லா எப்படி க்ரோத் ஆகுதுன்றதை நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் 1 month கழித்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம நல்ல பிளான்ஸ் க்ரோ பண்ணணும்னா, நம்ம வந்து பிளான்ட் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கான சைஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பாட்டை இது பண்ணணும். பிளான்ட் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நம்ம பெரிய பாட்டில் போட்டால் பெருசாக வந்துடும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து என்ன சைஸில் இருக்கோ அதுக்கான சைஸுக்கான நம்ம செடியை வந்து, செடிக்கு தகுந்த சைஸில் பாட்டை வந்து இது பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சரியான எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கனால செடியில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு உடச்சிட்டு கூட நான் நடுறேன். நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா செடிகளை வந்து நீங்கள் அப்படியே நடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. இந்த செடி உங்கள் இடத்துக்கு நீங்கள் நம்ம நர்சிலேருந்து வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days வந்து நீங்கள் வந்து செமி ஷேடில் ஒரு நிழலான பகுதியில் வைங்க. 2 நாளுக்கு அப்புறமா நீங்கள் செடிகளை நடவு பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு செடி வந்து உங்கள் கிளைமேட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டு நல்லா க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ்லேயும் பிளான்ட் எப்படி நடுறதுக்குன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சரியான முறையில் நடணுன்னா நீங்கள் வந்து மண்கலவை தயார் பண்ணிவிட்டு அதன் பிறகு செடிகளை நட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும், நல்லா வளரும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுனா வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நடக்கூடிய ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மிராபல்னு சொல்லக்கூடிய பட்டன்ஸு, நிறைய பூக்கள் தரும். இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்டோடே இருக்குது, நீங்களே பார்க்கலாம், நல்லா இதாகும். நம்ம நடுறதுக்கு முன்னாடி மண்கலவை கொஞ்சமாக போட்டுட்டு அதன் பிறகு வேப்ப முன்னாக்கு கொஞ்சமாக போட்டாங்கன்னா முடிஞ்சது. இவ்வளோ தான் செடிகளுடைய நடைமுறை. நட்ட பிறகு அதனை மண் சாயில் வந்து லைட்டாக அமுத்தி விட்டு தண்ணி நம்ம ஊற்றினா போதுமானது. இதுதான் வந்து செடியில் நடுறதுக்கான சரியான முறைகளும் கூட. மண்கலவியை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நான் பெருசாக எதையும் இது பண்ண போகிறதில்ல. ஈஸியான முறையில் செடியை நம்மளால் வளர்க்க முடியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 10 inch பாட்டில் எப்படி செடிகளை நடுறது அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ஹோல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, செடி வந்து 5 liter பெரிய செடியை வந்து நம்ம இந்த தொட்டியில் நடலாம். பார்த்திங்கன்னா அதில் ஹோல்ஸ் எல்லாம் நல்ல கரெக்டாக இருக்கா, ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம கல்லோ இல்லை டைல்ஸோ இல்லை ஓடோ நம்ம எது இருந்தாலும் ஒரு 4-5 piece வைக்கலாம், இல்லைனா ஒரு 4 piece மட்டும் வச்சுட்டு மற்ற 2 வந்து ஹோல்ஸ் வந்து அப்படியே கூட விட்டுலாம். ஏன்னா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ உடனே வெளியே போகாமல் மெதுவாக போகும். மோஸ்ட்லி தண்ணி வெளியே போனால் தான் இந்த செடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். செடியிலேயே தண்ணி இருந்ததுன்னா, பாட்டிலே இருந்ததுன்னா என்னாங்கன்னா செடி வந்து செத்து போயிடும் சீக்கிரமாக. அதனால் நீங்கள் கொஞ்சமாக மண்கழிவை முதல்ல போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாட்டு எடுத்துக்கோங்க, பாட்டில் வந்து நீங்கள் அந்த ஹோல்ஸுக்கு பக்கத்தில் ஓடோ இல்லை கல்லோ ஏதோ ஒன்று வைங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாயில் போடுங்க. சாயில் போட்ட அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீம் கேக் ஆட் பண்ணுங்கள். நீம் கேக் ஆட் பண்ண பிறகு செடி வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. இந்த மாதிரி செடியில் நடவு பண்ணுறப்போ ஈஸியாக வந்து இது க்ரோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நட்டு பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். செடிகளை வந்து உடையாமல் எடுத்து ஆரம்ப நிலையில் இருக்கும், எனக்கு செடி வளர்க்க தெரியாது, இப்போ தான் நான் புதுசாக வளர்க்க போகிறோம் அப்படின்னா செடிகளை வந்து அழகாக உடையாமல் அந்த மண் தாய் மண்ணை உடையாமல் செடியை வந்து பாட்டில் அழகாக தூக்கி வச்சு நட்டிங்கன்னா போதுமானது. இதுதான் செடிகள் நடவு முறைக்கான சிறப்பான முறை, இது மட்டும்தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய கஸ்டமர் வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தாரு, எனக்கு செடி எப்படி நடணும்னு தெரியல, இது சப்ஸ்கிரைபரும் கூட கேட்டிருந்தாரு, நான் எப்படி நடணும்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் நான் 24 hours என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். நம்மக்கிட்ட பிளான்ட் வாங்கணும்னு தான் இல்லை, நான் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 years வந்து கார்டனாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் டவுட் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருக்கக்கூட நல்ல தெளிவான பிளான்ஸ் வாங்கி கூட நீங்கள் 10-inch பாட்டில் கண்டிப்பாக க்ரோ பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் சக்ஸஸ்ஃபுல்லானால் நீங்களும் எப்படி பாட் பண்ணுறீங்க, உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செடிகளை நட்டு வளர்த்து பாருங்கள், நல்லா க்ரோ ஆகும். இது மாதிரி ரோஸ் செடிக்கு எப்படி உரம் கொடுக்கணும் அப்படின்றத நான் ஒரு டேபிள் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ரோஸ் செடி வளர்க்குறன்றது பெரிய விஷயமும் இல்லை. ரோஸ் செடி ஒரு செடி வாங்கினாலும் அந்த செடியை நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணணும். க்ரோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் எல்லாருமே செடிகளை வாங்குவாங்க. அதனால் ஒரு செடி வாங்கினாலும் அந்த செடியை வேஸ்ட் பண்ணாமல் க்ரோ பண்ணுங்கள். நல்லா குவாலிட்டியான செடியை க்ரோ பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போதில் என்ன ஆகும்னா தண்ணி வந்து பாட்டிலே நிற்காமல் தண்ணி வந்து கீழே அப்சர்வ் பண்ணி போனால் கீழே வந்து அந்த ஹோல்ஸ் வெளியே வெளியே போனால் தான் செடி வந்து நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்ம பாருங்கள், தண்ணி ஊற்றி காட்டுறேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா பாட்டிலேருந்து எப்படி தண்ணி வந்து உடனே ரிமூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம செடி நட்ட பிறகு இந்த செக் பண்ணி பார்க்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், செடிகளை நல்லா வளர்க்க முடியும். கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பயனுள்ள வீடியோ கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் சாய் ஹைடெக் நர்சரியை தொடர்பு கொண்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ஸை நீங்கள் வாங்கி பயன்படலாம். நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது மட்டும்தான். உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம நர்சரி கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்கள், தெரியலனாலும் கேளுங்கள், நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற பிளான்ஸ் இந்த அளவுக்கு நல்லா க்ரோத்திங்காக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் வந்து காஷ்மீர் ரோஸை தான் நட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் ஆரம்ப நிலையில் ரோஸ் பிளான்ஸ் வாங்க இருக்கேன் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் ரோஸை நீங்கள் நட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். நட்ட பிறகு பூக்களை பறிச்சுன்னா பறிச்சிருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், அது பிறகு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.